4/12/2021 29 இயர்ஸ் ஆஃப் விஜயசம். பட் டுடே நம்ம வந்து அதை பற்றி பேச போதில்லை. கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டவுன் ஹால் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே அன்னைக்கு மழை, சரியான மழை, ஒரு ஒன் ஹவர் கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு கடக்கிறதுக்காக போயிருக்கு. கொஞ்சம் தண்ணி அதனால அது ஸ்டக்காகி அப்படியே நின்றுச்சு. மழை பேய பேய எல்லா தண்ணியுமே வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே புகுந்து அந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பஸ்ஸுக்குள்ளே மாட்டிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட பஸ் ஸ்டாண்டு. எல்லாருமே வந்து பஸ் எதுவுமே போகாமல் இங்கே ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜின் வந்து எல்லாத்தையுமே ரெஸ்க்யூ பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தங்களும் அந்த கம்பி பிடிச்சி ஏறி வந்துட்டுருக்காங்க. ஸோ பஸ் எல்லாமே ரூட் மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ அந்த கம்பியில் பிடிச்சி நடந்து வராங்க பாரு. அவங்க எல்லாமே வந்து ஃபயர் இன்ஜின் வச்சு எல்லாத்தையுமே வந்து ரெஸ்க்யூ பண்ணி ஒவ்வொருத்தங்களாம் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் உட்கட ஒரு சின்ன வேலையாக போகும்போது லைவாக அந்த வீடியோவை வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணேன். ஸோ இது மாதிரி தான், இது வந்து ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ட்ரெயின் அதாவது மழை பெய்யும் போது யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே போகாதீங்க. எங்கேயாவது வெளியே ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கோயம்புத்தூரில் ஜஸ்ட்டு 1 hour மழை பெஞ்சதுக்கு இந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா, சென்னை மாதிரி எல்லாமே வந்து பெஞ்சதுன்னா கோயம்புத்தூரோட சுச்சுவேஷனே எந்தளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இவர் எல்லாமே வந்து அங்கேருந்து ரெஸ்க்யூ ஆனவர் தான் பாருங்கள். ஃபுல்லாக ஷர்ட் எல்லாமே வந்து கழட்டிட்டு, ஸோ அந்த பஸ்ஸிலேருந்து வந்தவர் தான் இவர். ஸோ பஸ் வந்து பாதிக்கு பாதி வந்து நம்ம அங்கே நின்னோன்னா நம்ம கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு. பிகாஸ் அங்கே தண்ணி வெளியே போகிறதுக்கு வந்து இடமே கிடையாது. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து அந்த பஸ்லேருந்து வெளியே வந்தவங்க தான். அந்த ப்ரோ நின்றுருக்காரு. ஸோ அவங்க எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அந்த பேக் அப்படியே கையில் மேலே பிடிச்சிட்டு வந்தார். ஸோ இவர் தான் வந்து டிரைவரு, பஸ்ஸை கொண்டு அங்கே நிறுத்தினவர். அங்கே நிறுத்திட்டு ஜாலியாக இங்கே நினைவு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் கைஸ், இது அந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணான்னு சொல்லி லைவாக வந்து வீடியோ எடுத்து இன்னும் ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. பட் நிறையா பேர்த்து வந்து இது பண்ணிட்டாங்க, நிறையா பேர்த்து வந்து காப்பாற்றிட்டாங்க. பட் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து தண்ணியிலேருந்து மட்டும் ஃபயர் இன்ஜின் வச்சு வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணாங்க. ஸோ யாராவது நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால் மழை பெஞ்சுன்னா மேக்ஸிமம் ட்ராவலிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து யார் வேணாலும் போயிருந்தாலும் மாட்டியிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ மேக்ஸிமம் மழை பெஞ்சுது அப்படின்னா வெளியே வந்து ட்ராவல் பண்ணாதீங்க. மழை நின்னாலும் பேஞ்சு நின்னாலும் போகாதுங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கோயம்புத்தூர் சிட்டிஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிறக்கு இடமே இருக்காது. ஸோ இது மாதிரி தேங்கி தேங்கி நிற்கும். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ அந்த அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரியான டிராஃபிக் கோயம்புத்தூரே ஃபுல்லாக. அது மாதிரி இன்னொரு பக்கமும் ஒரு கார் வந்து மேந்துட்டு இருந்தது, எல்லாமே நியூஸில் எல்லாமே வந்தது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். இவர் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிரைவர் எப்படியோ தப்பிச்சிட்டார், எப்படி வந்தாருன்னு தெரியல. பஸ்ஸை ஜாலியாக அதுக்குள்ளே நிறுத்திட்டு. ஸோ தான் கச்சி, இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, எல்லோரும் பார்த்து சேஃபாக வீட்டில் இருங்க. ஓகே, பை.